வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு உங்கள் அகாடமி யூடியூப் சேனல் நான் உங்கள் எஜுகேட்டர் ராஜா காளிமுத்தன் நண்பர்களே இன்று அரசாங்கம் ஒரு ஜிஓ அப்படின்னு சொல்லப்படக்கூடியது வெளியிட்டுள்ளது இதில் ஹானரபிள் கவர்னர் ஒரு தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கான ஒரு சட்ட திருத்தத்திற்கு ஒரு மாற்றம் கொடுத்துள்ளார் பிஎஸ்டிஎம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது அதில் என்ன மாற்றங்கள் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றத அந்த ஜியோவை இன்ற வீடியோ மூலம் நாம் பார்த்து விடுவோம் நம்ம எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அந்த பெல் ஐக்கானையும் டச் பண்ணி விட்டுருங்க ஏன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே உங்களுக்கு தெரிய வரும் நண்பர்களே ஜியோ அப்படின்ற பட்ஸில் பார்க்கும்பொழுது இன்று வெளியிடப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம பிஎஸ்டிஎம் பர்சன் ஸ்டடிடு இன் தமிழ் மீடியம் அப்படின்னு சொல்லப்பட்ட நண்பர்களுக்கு அதாவது முழுக்க முழுக்க ஸ்கூல் காலேஜ் ஆகியவற்றில் தமிழ் படித்தவர்களுக்கு ரிசர்வேஷன் அப்படின்றது இருந்து கொடுக்கப்படுகிறது அதற்காக அதில் சில வார்த்தைகள் அப்படின்றத மாற்றிருக்கிறாங்க இதில் வந்து டிஎன்பிஎஸ்சி மாறி பரீட்சைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல்வேறு தரநிலை உள்ளது எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லப்பட எஸ்எஸ்எல்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தரநிலை ரெண்டாவது ஹையர் செகண்டரி ஒரு தரம் உள்ளது அதன் பிறகு டிப்ளமோ மூன்றாவது தரம் உள்ளது நான்காவது மற்றும் ஐந்தாவது அப்படின்ற பட்ஸில் பார்க்கும்பொழுது டிகிரி ஸ்டாண்டர்ட் அண்ட் பிஜி போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது உள்ளது ஸோ இதில் என்ன அப்படின்ற பார்க்கும்போகும்போது ஒன்றுமே எஸ்எஸ்எல்சி அப்படின்னு ஒரு அந்த ஸ்டாண்டர்ட் வரும் பொழுது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா ஒன் ஷேல் ஹவ் ஸ்டடீட் அப் டு எஸ்எஸ்எல்சி த்ரூ தமிழ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் நீங்கள் முழுவதுமாக தமிழில் படித்திருக்க வேண்டும் அதாவது விஏஓ ஜூனியர் அசிஸ்டண்ட் அது மாதிரி பரீட்சைகளுக்கு இதுவே அடுத்தது ஹையர் செகண்டரி ஸ்டாண்டர்ட் அதாவது ப்ளஸ் டூ மட்டும் படித்திருந்தால் போதும் அது மாதிரி பரீட்சைகளுக்கு என்ன செய்திருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சியும் ஹையர் செகண்டரியும் நீங்கள் தமிழில் படித்திருக்க வேண்டும் அதுக்கப்புறம் பல இடங்கள் பல விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங் அது மாதிரி சில வேலைகளுக்கு டிப்ளமோ அப்படின்றது ஸ்டாண்டர்டாக கேட்டிருப்பாங்க அப்போ அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி நீங்கள் தமிழில் படித்திருக்க வேண்டும் அதுக்கப்புறம் டிப்ளமோவும் நீங்கள் தமிழில் படித்திருக்க வேண்டும் இல்லை டிப்ளமோ அப்படின்ற பார்க்கும் பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து பன்னெண்டாவது படித்த பிறகு நீங்கள் படித்திருந்தீர்களானால் நீங்கள் வந்து SSLC, அல்லது 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் மூலம் படித்திருக்க வேண்டும் டிப்ளமோவும் தமிழ் மூலம் படித்திருக்க வேண்டும் அப்புறம் கடைசியாக குரூப் 1, குரூப் 2, போன்ற பரிட்சைகளுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு வைப்பாங்கண்ணா இதில் வந்து உங்களுக்கு தெரிய வேண்டியது இதில் எஸ்எஸ்எல்சியும் ஹையர் செகண்ட்ரியும் டிகிரியும் நீங்கள் முழுவதுமாக தமிழ் மூலம் படித்திருக்க வேண்டும் சில உயரிய பதவிகள் அப்படின்ற பட்ஸில் பார்க்கும்போது டிஇஓ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் ஆர்கியலாஜிக்கல் அதாவது அகழ்வாராய்ச்சித்துறை ஆஃபீஸர் அதற்கப்புறம் சில மெடிக்கல் சர்வீசஸ் அப்படின்றது இருக்குங்கண்ணா அதெலாம் வந்து என்னென்னா பிஜி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு வச்சுருப்பாங்க முதுநிலை பட்டம் தரம் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்க்கும்னா எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி டிகிரியும் அந்த முதுகலை பட்டம் ஆகிய நான்கையும் தமிழ் வழியில் படித்திருக்க வேண்டும் இதுதான் இந்த ஜீவோ மூலம் நம்ம இன்டர்ப்ரேட் பண்ணக்கூடியது சில ஆஸ்பிரன்ஸ் தேர்வாளர்கள் இருக்கிறாங்க டென்த்து மற்றும் டுவெல்த் அப்படின்ற பட்சத்தை தமிழில் படித்துவிட்டு இப்போ பல்வேறு கல்லூரிகளில் தமிழ் வழி கல்வி இல்லாதனால் ஆங்கிலம் அப்படின்னு எடுத்து படித்து சிலர் அதன் பிறகு வேறு ஒரு டிகிரியை டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மூலம் பண்ணியிருக்கிறாங்க அது இதில் அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னு இதில் எந்த விதமான கிளாரிஃபிகேஷன் இல்லை இப்போதைக்கு இந்த ஐந்து கேசஸுக்கு ஐந்து ஸ்டாண்டர்ட்ஸுக்கு நமக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க கூடிய விரைவில் டிஎன்பிஎஸ்சி நமக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கும் அப்படின்னு நம்புவோம் ஸோ இதுவரைக்கும் கொண்டு வந்த சட்ட திருத்தம் மிகவும் நல்லது வரக்கூடிய மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உங்களுடைய குரூப் ஒன் பறித்த நல்லா படிங்க அதிகமான மார்க் எடுத்து அரசாங்க அதிகாரி ஆகுங்கள் எங்களுடைய வாழ்த்துக்கள் இது குறித்து வேறு எந்த செய்திகள் வந்தாலும் உடனே உடனேக்குடனே அது குறித்து ஒரு விளக்க வீடியோ போடப்படும் கண்டிப்பாக எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்